ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் போல ஊருக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட்டுக்கு போக போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பொருள் வாங்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு கஞ்சிக்கு கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம், அது வந்து தோசையாகவும் ஊற்றிக்கலாம். அதுக்காக வந்து அக்கா வந்து அவங்களோட சேனல்ல போட்டிருப்பாங்க, அக்காவின் சமையல் சேனல்ல போட்டிருப்பாங்க. அந்த அந்த தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, ரெண்டாவது சாஃப்டா இருந்தது. சரி, அதையே நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அக்காட்ட என்னென்ன பொருள் அப்படின்றதுக்காக கேட்க போறேன். கேட்டுட்டு நான் வந்து மார்க்கெட் போயிட்டு சத்து மாவுக்கு வேண்டிய பொருள், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த சாம்பார் பொடிக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வாங்கி காய வச்சுட்டேன் அப்படின்னா, அரைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாள் தான், 10 நாள் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிடும். சரி, அதான் வந்து போயிட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு இப்போதான் அக்காவுக்கு போயிட்டு கண்ணுக்கு போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வந்தேன். கண், ரெண்டு கண்ணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா கிளியராக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டாங்க. வெயிலுக்கு போகக்கூடாது, டஸ்ட் இருக்கிற இடத்துல போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனாலும் இப்போ வந்து அம்மா வீட்டில் தான் அக்கா வந்து ஸ்டே பண்ண வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லானதுக்கப்புறம் அங்கே அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட் போயிட்டு ஹர்ஷிதா பார்த்தீங்கன்னா காலையிலே ரஞ்சித் கூட போயிட்டு காலையிலே வண்டியில் போயிட்டா, இந்த மார்க்கெட் ஜாமான்லாம் வாங்கிட்டு அங்கே போய் மாடியில் காய வச்சுட்டு அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாணப்பிரியங்காய் அரைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஹர்ஷிதாவை நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நானும் 3 நாள் ஆச்சு, சரி அப்படியே அங்கே போகணும் நான். சரி, அதுக்கப்புறம் ஓகே, இப்போ அந்த சத்து மாவுக்கு என்னென்ன தேவை, அந்த சத்து மாவு தோசை சொன்னேன் இல்லையா, இது வந்து சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷரில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அக்கா என்னென்ன பொருள் அப்படின்னு வேணுங்கிறத சொல்லுவாங்க, இப்போ கேட்போம் சரிங்களா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சத்து மாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்க கண்ணை சொல்லியிருக்கா, எல்லாரும் கண்ணை பற்றி எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். இந்த கண்ணுக்கு எல்லாத்துக்கும் விட நான் நீங்க வேண்டுங்கிறது தான் எனக்கு நிறையா, இதுக்கு முன்னுக்குலாம் எனக்கு அப்படி யாரும் இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வேண்டுதல்லாம் எனக்கு உண்மையிலே நீங்க சொன்னதுபடியே நீங்க வேண்டிட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு கண்ணுமே ரொம்ப சூப்பரா இருக்குன்றாங்க, அது வரைக்கும் நேத்தெல்லாம் பயந்துட்டே இருந்தேன், இன்னைக்கு இப்ப போயிட்டு வந்து பிற்பாடு எனக்கு மனசு திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம், நான் நல்லா இருக்கேன். நான் வந்து நான் சத்து மாவு வனிதா என்னென்ன தேவைன்னு சொல்றாங்க அதை நான் சொல்றேன். இந்த மாவு வந்து முடிந்த எல்லாமே அரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தாவும் இருக்கு, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே நல்லா இருக்கும், நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்க. வனிதாவுக்காக நான் சொல்றேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப சத்து மாவுக்கு தேவையான பொருள் என்னென்ன பொருள்னு பாக்கலாம். 1/2 கிலோ கருப்பு உளுந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடைக்கல அப்படின்னா வெள்ளை உருட்டு உளுந்தே கடையில வாங்கி போட்டுக்கோங்க, 1/2 கிலோ கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உருட்டு உளுந்து. 1/2 கிலோ சம்பா கோதுமை வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ கேழ்வரகு வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ கம்பு வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ தினை அரிசி வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ குதிரவாளி. 1/2 கிலோ வந்து சிகப்பரிசி, அந்த சிகப்பா இருக்கும் பாத்தீங்களா அந்த அரிசி தான். இது 7 வாங்கி முதல் ஃபர்ஸ்ட் நல்லா காலைல ஒரு 10 போல நல்லா வெயில காய வச்சிருங்க. ஒரு 4 போல எல்லாத்தையுமே ஒரு புடச்சி தட்டி வச்சுட்டு உடனே அரைச்சிட்டு வந்துருங்க. அந்த மாவு ரொம்ப சூப்பரா இருக்கு, தோசையும் பஞ்சு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ராட்டி மாதிரி ஒரு மாதிரியா தெரியறதுக்குலாம் வேலையே இல்லை, பஞ்சு மாதிரி இருக்கு. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம், நீங்க அது மாதிரி வாங்கி அரைங்க. வந்து சுகர் பேஷண்ட் வந்து எப்படின்னா, நம்ம என்னதான் சுகர் உள்ளவங்களுக்கு அந்த இட்லி தோசையா இருந்தாலும் நம்ம அரிசி தான் சேர்க்கிறோம், அதுக்கு பதிலா அவங்களுக்கு கொடுக்கலாம் சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு. அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு இதுவே வந்து நீங்க தோசையா ஊற்றி கொடுங்க, இல்லைன்னா நல்லா அப்படியே கஞ்சி மாதிரி, ஒரு நாளைக்கு நானும் அதை வச்சு வனிதாவை காமிக்க சொல்றேன், கஞ்சி மாதிரி 1/2 டம்ளர் போட்டு கலக்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சத்து ஹெல்த் நல்லா இருக்கும். என்ன மாதிரிலாம் பாருங்களேன், ரொம்ப சத்து கம்மியா இருக்காங்க, என்ன மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய சாப்பிடணும், யார் வேணாலும் சாப்பிடலாம், இது சாப்பிடுங்க, ரொம்ப சத்து. வாங்கிட்டேன், மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். 2 கிலோ மிளகாய், 2 கிலோ மல்லி. மல்லி பார்த்தீங்கன்னா 120 ரூபா ஒரு கிலோ, இது வந்து நாட்டு மல்லி, அது 2 கிலோ. மிளகாய் வந்து 150 ரூபான்னு 2 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷிதாவுக்கு பிடிச்ச மிளகாய், இது சாரி பலாப்பழம். அப்புறம் இந்த இது தினை, அப்புறம் கம்பு, அப்புறம் இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, சரி மார்க்கெட்டில் இருந்துச்சு, 65 போடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கேழ்வரகு, குதிரவாளி, அப்புறம் தெனை, சிகப்பரிசி, கம்பு,
அப்புறம் சம்பா கோதுமை, அப்புறம் உளுந்து வந்து வீட்டில் இருக்கனால நான் அது வாங்கலை, இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதை சொல்ல மறக்கலன்னு இல்லை, சொல்லணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புடவை. நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டு வீடியோவில் வந்து எனக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எனக்கு வந்து இது கொடுத்தாங்க, இந்த புடவை. இந்த புடவை அம்மா எனக்கு இது கொடுத்தது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு பேர் வந்து பிரேமா. டாப்ஸு நான் வந்து மேக்ஸில் தான் எடுப்பேன் அப்படின்றதுனால மேக்ஸில் எடுத்து, அதுவும் 3/4 முக்கா கை தான் நான் போடுவேன், அதனால் 3/4 ஹேண்டு வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ரெண்டு டாப்ஸு, இருங்க இன்னொன்று காமிக்கிறேன். இது ஒன்று, இது ஒரு டாப்ஸு, இதுவும் வந்து 3/4 ஹேண்டு தான். அம்மா வந்து நான் எந்த இதுவும் ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியுது, அதை கூட கரெக்டாக சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஹர்ஷிதாக்கு வந்து நைட் ட்ரெஸ்ஸு, இது 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 ஒரு செட்டு, அப்புறம் இது ஒரு செட்டு, இந்த ரெண்டு செட்டு. நாளைக்கு வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி இதெல்லாமே எனக்கு கொடுத்தாங்க அம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா எனக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த புடவையெல்லாம் கொடுக்கவும் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அப்செட் ஆகிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி வரவே ஒரு மாதிரி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த ஒரு அம்மா ஃபீல், அவங்க அவ்வளோ அப்படி கண்ணு கலங்குறாங்க, பிரேமாவும் சரி அப்படியே எனக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என்னை அப்படியே அனுப்ப முடியாமல் அனுப்புகிறாங்க அவங்க வெளியில். அதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் டெய்லியும் எனக்கு கால் பண்ணுறாங்க பாருங்களேன். ஒரு எப்படி ஒரு பொண்ணுக்கு டெய்லியும் கால் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணாங்க. அப்புறம் அப்பா வந்து ஹெச்எம்மாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க, நிறைய பேருக்கு தெரியுது, எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி காலையில் தான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்கள எல்லோரும் கேட்டாங்கப்பா அப்படின்னு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லம்மா ஓ மூலியமாக என்னை எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நான் மாடியில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சு ஒரேடியாக அரைச்சிட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும், இல்லைனா இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அப்படியே நாள் இழுத்துட்டே போயிடும். அப்பா கால் சுடுது, அதனால் சரி செருப்போடாமல் வந்துட்டேன். ஹர்ஷி குட்டி தூங்குறா, சரி அவள் தூங்கும்போதே மிளகா மல்லியெல்லாம் காய வச்சிட்றேன். நான் ஒவ்வொரு டைம் ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் வந்து சில நேரம்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, அழுகக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் அழுகாமலாம் இருக்க முடில. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வந்து அம்மா கரெக்டாக நான் ஊருக்கு போகிற சமயத்தில் எல்லாம் அரைச்சி பேக்கெட் பண்ணி வச்சுருவாங்க, சாம்பார் பொடி பேக்கெட் பண்ணி வச்சுருவாங்க, எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்மளே வாங்கி நம்மளே காய வச்சு அரைக்கிறது அப்படிங்கிறப்போ, அக்கா பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் கூட இல்லை அனிதா நான் இதை நான் பண்ணித்தரேன், நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. நான் அவங்கள யாரையும் நான் கஷ்டப்படுத்தணும்னு நான் விரும்ப மாட்டேன் எப்போவுமே. சரி ஓகேன்ட்டு படி ஏறி வந்தது முடிச்சு வாங்குது, நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, நம்மளோட சப்போட்டா கண்ணு மாங்கன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஹாய், வாவ், சூப்பர், நல்லாயிருக்கு சப்போட்டா கண்ணு, நல்லாயிருக்கு. வெறும் பூ விட்ருக்கு, சூப்பர். தண்ணி ஊற்றுனீங்களாம்மா? சரி சரி சரி, அந்த மிளகா மல்லி காய வச்சுருவோமா சனா? கூட்டிகிட்டு வரியா? சரி ஓகே, மேலே கூட்டிகிட்டு வா, நான் பண்ணுறேன். என்னம்மா சமையல் இன்னைக்கா? கால் குழம்பு வைக்கலாம் கிஸ்தி. எனக்காக கால் குழம்பா? ஆமையா, அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க சித்தி இருக்க போறதுல நாலு நாள் தாம்மா, அதனால சித்திக்கு பிடிச்சதான் செஞ்சு கொடுனு. அதனால நான் நேற்று வச்சு குழம்பு இருக்கா, அதனால சித்திக்காக ஸ்பெஷலாக வந்து வெங்காயத்துக்கெல்லாம் அரைஞ்சி கால் குழம்பு வச்சு தரப்போறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப கருத்து போயிட்டீங்க ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க அப்படின்னு, அது தெரிஞ்ச விஷயம் தானே இங்க வந்தா எப்படியா? சித்தி வண்டியில ரொம்ப டிராவல் பண்றாங்க, இங்கேயும் அங்கேயுமே வா, அதனால சித்தி காத்து போயிடும். அப்புறம் ஊருக்கு போனாங்கன்னா வந்துரு கலரு.
ஒரு மாசத்துக்காக ஏன் நம்ம வந்து வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணுவானேன்றதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எந்த ஒரு வேலையும் உடனே உடனே முடிக்கணும்ன்றதுனால என் வேலை எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாங்க சித்தி, பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதனால எனக்கு நான் கலர்லாம் பார்க்க மாட்டேன், உடம்பு போகிறதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் உடம்புனா அப்படிதான் ஏறும் இறங்கும், கலர் சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது, சரியாயிரும். நானும் இந்த கொய்யாப்பழம் ஊருக்கு போகும் குழியும் ஏதாவது ஒன்றாவது பழுத்துரும், ஒன்னாவது பழுத்துருச்சுன்னா சரி சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு நானும் பாக்குறேன். எல்லாம் அறவெட்டாவே இருக்கு, பழுத்த பாடே இல்லை, எல்லாம் காய் கா பிஞ்சு காயாவே தான் இருக்கு. உள்ள வேற இருக்கு பாப்போம். இங்கே வருங்களே காய், வேர்லேருந்தே வருது காய், சூப்பர். இங்கே வர பூ வந்துருக்கு. இப்போ கொய்யா சீசன் தானே, அதனால நல்லா காய்க்குது. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாமா எப்படி? தனித்தனியாக ஒட்டிடலாம். சரி ஓகே, சிகப்பரிசி இதில் போட்டலாம். அப்பா என்ன வெயிலாக இருக்கு சாமி, ஐயோ வண்டியில் வர முடியலமா, வண்டியில் சுத்தமாக வர முடியல. அப்படியே திணை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காய வைக்கலாமா? மிளகாவை காய வைக்கிறேன். மிளகாய் வந்து ரெண்டு நீட்ட மிளகாய் இருக்குது, இந்த குண்டு மிளகாய் இருக்குது. இந்த மிளகாய் தான் வந்து சாம்பாருக்கு, இது நம்ம பொடியெலாம் அரைக்கிறோம் இல்லையா மிளகாத்தூள், அதுக்கு வந்து இதுதான் நல்லது. மிளகாய் தூள் வந்து அதிகம் காணும் இந்த உருண்டை மிளகாய். இது வந்து காம்புலாம் நம்ம உடைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா காம்பு உடைச்சோம் அப்படின்னா விதை கொட்டிடும். இதில் வந்து அதிகம் விதை இருக்கும் இதில். எனக்கு போன டைம் வாங்கிட்டு போனது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோ அரைச்சி எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஆனால் வந்து ஐயோ கவர் பறக்குது எனக்கு பத்தலை. சரி அதான் இந்த தடவை 2 கிலோ அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒரு 6 மாதத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. சூப்பர். நல்லா காய வைக்கும்போதே 1-2 அப்படியே பரப்பி விட்டு காய வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் காஞ்சிரும், இல்லைன்னா நமத்து போயிருவோம், அப்புறம் 2 நாள் காய வைக்கிற வேலையாயிரும். பத்துமாமா ஆமாயா, சாயங்காலம் அரைச்சிடணும். அரைச்சிட்டா தான் எனக்கு வேலை முடியும், இல்லைன்னா எனக்கு இதாக இருக்கும். ஏய் முள்ளங்கிலாம் வந்திருக்கா, ஏய் முள்ளங்கி சூப்பர். ஐயோ சின்ன முள்ளங்கி, இங்கே பாரு கத்திரிக்காய் பாருங்க, வித கத்திரிக்காய் விட்டுருக்கான். மல்லியில் போடணுயா அரைக்க வேண்டியது, எப்படி அரைக்கணும் அப்படின்றத கூட நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத. ஏன்னா நம்ம வந்து மல்லித்தூ மல்லி வந்து வெறும் மல்லியாக அரைக்கக்கூடாது, டேஸ்ட் இல்லாமல் போயிடும், டேஸ்ட் இருக்காது. அதனால் எப்போவுமே கொஞ்சம் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத நான் வந்து அரைக்கும் போது சொல்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தூள் எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மிளகாவுக்கு மிளகாய் மட்டும் போட்டால் போதும். கொத்தமல்லி தூள் அரைக்கும் போது இந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக சேர்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 தோரம்பருப்பு, அரிசியும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி தான் 100 அரிசி, அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு 50, 100 ஜீரகம் 50 மிளகு. இது எல்லாத்தையும் இப்போ வந்து சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம வந்து
அரைக்கிற கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அப்போதான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி வந்து எதில் போட்டாலுமே நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பொருள்லாம் சேர்க்கணும். பருப்பு வந்து கருகிடாமல் நல்லா வறுத்தெடுக்கணும். அடுத்து ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். ஜீரகமும் அப்படி தான் கருகிடாமல் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடணும். வறுத்து போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். கடைசியாக அரிசி எடுத்துக்கிறேன். அரிசி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரும். கெட்டித்தன்மைக்காக நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். இப்போ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லியில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். கொத்தமல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புடைச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அத்தைய வந்து புடைக்க சொன்னேன். இவ்வளோ உதாத்த இவ்வளோ போதா? அது கம்புத்த இந்த சத்து மாவுக்காக. எங்கே கொத்தமல்லி அரைச்சிட்டிங்களா, இது பொடைச்சிட்டிங்களா? சரி ஓகே. எங்கே கொத்தமல்லி காட்டுவோம். இப்போ இது வந்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோமா, இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிட்டோம்னா கொத்தமல்லி வந்து தூள் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். கொத்தமல்லிக்கு வேண்டியது எல்லாத்தையும் வறுத்து போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. ரஞ்சித்திட்ட போயிட்டு அங்கே போய் அரைக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரஞ்சித்தை வந்து அரைச்சி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நானும் ஹர்ஷிதாவும் கிளம்பணும் இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மினிட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.